ரொம்பவும் ஹெல்த்தியான பூண்டு தொக்கு சாதம். பூண்டு ஒரு சூப்பரான மெடிசினல் ரெசிபி. இப்போ நல்லாவே கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு, மழை வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல பூண்டு சாதம் சாப்பிடுறது ரொம்பவும் ஹெல்தி, சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி வராம இருக்கு. வாரம் ஒரு டைம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நிலக்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். ஆயில்லாம் எதுவும் சேர்க்கல, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். கடலை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த இன்க்ரீடியன்ட்ஸை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இடித்து தான் சேர்க்கணும். பூண்டோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பூண்டோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா இப்படி தான் ஆயிரும், பவுடர் மாதிரி இருக்காது, இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டு மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அங்கங்கே கட்டி கட்டியாக தெரிகிறத லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சாதத்தில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கல, உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நல்ல கம கமன்னு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பூண்டு சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தி. சளி இருமல் காய்ச்சல்னு அடிக்கடி வராமல் தடுக்கிறதுக்கு இது சூப்பரான மெடிசினல் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ் கிரேபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.